மகாபாகோ ஸ்ருணுமே பரமம் வச்சகா, என்னுடைய உயர்ந்த வாக்கியம் இன்னும் சொல்ல வேண்டியது உள்ளது, மறுபடியும் சொல்லத் தொடங்குகிறேன் அர்ஜுனா கேட்பாய். எத்தேகம் பிரியமானாய, நீ ஆனந்தமாக கேட்கிறையோ இல்லையோ, என்னை தடுக்கவில்லை. என்னை தடுக்காமல் இருந்தால் பிரதிஷேதம், பிரதிஷேதம்னு பெயர். தடுப்பது என்றால் பிரதிஷேதித்தல், நிறுத்துதல், தடை செய்தல்னு அர்த்தம். அதை செய்யாமல் இருந்தால் போரும் பகவான் தான் உபதேசித்து விடுகிறார். ஆச்சாரியர்கள் அனைவருமே அப்படித்தான். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் என்று ஆண்டாள் தெரிவித்தார். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப, ஏற்ற கலங்கள் எதற்கு சொல்லணும், கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும்னு சொல்லியிருக்கலாம். பாத்திரங்களை வைத்தால் அந்த பாத்திரங்கள் நிரம்பி வெளியே பால் வழியும்படிக்கு தாங்கள் பொழியக்கூடவேன்னு சொல்லலாம். ஏற்ற எதற்கு சொன்னால் என்னால், அந்த மாடுகிட்ட கொடுப்பதற்கு பால் நிறைய உள்ளது, நான் பாத்திரம் வைக்காவிட்டால் எனக்கு பாலே கிடைக்காது. அப்போ பால் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நான் பாத்திரம் வைக்காமல் போனபடியால் கிடைக்கவில்லையே ஆகுமே தவிர, பாத்திரத்தை வைத்து விட்டால் அதை நிரப்பி வேலை வழிய விட்டுவிடும். அப்போ ஏற்ற கலங்கள் பகவானிடத்திலே நாம் பிரார்த்தித்தால் முக்தி கொடுப்பார். நாம் பிரார்த்திக்காமல் இருந்ததற்காக அவருக்கு கருணை இல்லைன்னு அர்த்தம் அல்ல. மாடுகட்ட பால் இருக்கு, நான் பாத்திரத்தை வைக்காட்டா அது கொடுக்காது பாலை. அப்போ ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப, நாம் ஒருமுறை பிரார்த்திக்க வேண்டும். ஆச்சாரியனிடத்திலும் கேள்வி கேட்க வேண்டும், கேட்டால்தான் அவர் உபதேசிப்பார். உபதேசிக்கும் போது நடுவுல நடுவுல மறுபடியும் நாம் சொல்ல வேண்டும் என்பதல்ல. மாற்றாதேன்னு இருக்கோல்லையோ, மாற்றுதல்னா என்ன, நிறுத்தி விடுதல். ஒருமுறை பாத்திரத்தை வைத்து மடியை பிடித்து விட்டால் போரும். நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொன்னாலும் இல்லையோ, அந்த பாசத்தில் தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள், முலை பற்றி வாங்க. ஒரு தடவை பிடிச்சிட்டு விட்டுட்டா போறோம், அந்த மாடு தானாக பாலை கறக்கும். நாம் உட்காந்து கறந்து கொண்டே இருக்கணும் என்கிற தேவையில்லை. அந்த மாட்டின் கருணைக்கு ஒரு முறை பிடித்து விட்டால் போரும், தானாக பாலை கொடுக்கும். அப்போ ஏற்ற கலங்கள்னு சொன்னதுனால நாம் பிரார்த்தித்தால்தான் ஆச்சாரியர்கள் உபதேசிப்பார்கள். நா பிருஷ்டகா கஸ்யசித் ப்ரூயாத் என்று சாஸ்திரமே சொல்லுகிறது. ஒருவன் கேட்காவிட்டால் அவனுக்கு பிரம்மத்தை உபதேசிக்காதே என்று சாஸ்திரம். இதம் தே நாதபஸ்காய நாபக்தாய கதாச்சன நச்ச அஸ்ரூஷவே வாக்கியம் நச்சமாம் யோபியசூயதி. கண்ணன் கடைசியில் சொல்கிற 18வது அத்தியாயம் முடிய போகிறது. சர்வதர்மான் பரித்தியஜ சரமஸ்லோகம் கூட சொல்லி முடிச்சாச்சு. அதற்கு பிறகு சொல்லுகிறார் அர்ஜுனா, இதை தவம் இல்லாதவனுக்கு சொல்லாதே, என்னிடத்தில் பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே, குருவுக்கு சுஸ்ரூஷை பணிவிடை செய்யாதவனுக்கு சொல்லாதே, என்னிடத்தில் பொறாமை இருப்பவனுக்கு சொல்லாதே, இப்படின்னு பட்டியல் போட ஆரம்பித்தார். சுவாமி, இதெல்லாம் இவர் முதல்ல பார்த்தாரோ? அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதற்கு முன்னால் இவர் பார்த்தாரான்னா, இவர் ஒன்றும் பார்க்கல. தனக்கு இருந்த கருணையில் அர்ஜுனன், நான் சரணாகதி செய்கிறேன், நீ எனக்கு நல்லது சொல்லுன்னு கேட்டால் எதையுமே ஆராயாமல் உபனிஷத் அர்த்தங்களை எல்லாம் கொண்டு வந்து கொட்டி விட்டார். கொட்டி விட்டு, ஐயோ இவ்வளோ உயர்ந்த சாஸ்திரமாயத்தே யார் கைக்கான போனால் என்ன பண்ணுறது, இப்போது பயப்படுகிறான் கண்ணன், இவருக்கு சொல்லாத, இவருக்கு சொல்லாத, அவருக்கு சொல்லாதன்னு தெரிவிக்கிறான். அப்போ கேட்டால்தான் ஆச்சாரியர்கள் உபதேசிப்பார்கள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதழிப்ப, ஆனால் மேலே மாற்றாதே பால் சொரியும். இவன் ஒரு தடவை கேட்டு விட்டால் என்னென்ன நல்லது இருக்கோ அனைத்தையும் உபதேசித்து விடுவார். இவன் சொன்னது எது எனக்கு நல்லதோ அதை உபதேசிப்பாய்னு அர்ஜுனன் சொன்னான். அவன் மனசில் என்ன இருக்கு, யுத்தம் பண்ணணுமா யுத்தம் பண்ண வேண்டாமா, இது ரெண்டுத்துல எனக்கு எது நல்லதுன்னு சொல்லுந்தானே. அவன் கர்மயோகம் சொல்லி, ஞான யோகம் சொல்லி, அவதார ரகசியம் சொல்லி, பக்தி யோகம் சொல்லி, புருஷோத்தம வித்தியை சொல்லி, ஆத்மா நித்தியமா அநித்தியமானு சொல்லி, இதெல்லாம் அவன் கேட்டானா? தான் நல்லது சொல்லுன்னு சொன்ன உடனே நல்லதுங்கிற பேரில் தங்கிட்ட என்னதெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டார் கண்ணன். அது அவருடைய கருணை. அப்போ மாற்றாதே பால் சொரியும், நாம் ஒரு முறை கேட்டு விட்டு விட்டால் ஒரு அளவுக்கு மேலே நமக்கு கேட்க முடியாமல் கூட போகும். சிஷ்யன் எப்பவுமே மேலே கேள்வி கேட்டால்தான் ஆச்சாரியன் சொல்ல வேண்டும் என்றால் சிஷ்யனுக்கு ஒரு அளவோடு எட்டி விட்டு நின்று விடலாம். அதற்கு மேலே அவனால் யோசிக்க முடியாவிட்டாலும் அறிய வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குமோ இல்லையோ, அதையும் சேர்த்து ஆச்சாரியன் தானாக உபதேசிக்கிறார். நாரதர் சனத்குமாரரிடம் ஒரு முறை சென்றார். பூம வித்யா அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்தில் உள்ளது. நாரதர் சனத்குமாரரிடம் சென்றார், எனக்கு நிறைய படிச்சிருக்கேன், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், இதிகாசங்கள், புராணங்கள், சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், ஆயுர்வேதம், தனுர்வேதம், காந்தர்வ வேதம், அர்த்தசாஸ்திரம், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் படிச்சுட்டேன். ஆனால் இன்னும் எனக்கு ஒரு ஆத்ம ஞானம் வரலை,
அகம் மந்திரவிதேவ அஸ்மி ந ஆத்மவிது. மந்திரங்கள்னால் சொற்களை நிறைய தெரிஞ்சுட்டுருக்கேன், புத்தகங்களை நிறைய படித்திருக்கிறேன், ஆனால் ஆத்மாவை நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. தரதி சோகம் ஆத்மவிது. எவனொருவன் ஆத்மாவை அறிந்து கொள்கிறானோ அவன்தான் சோகத்தை, இந்த சம்சாரத்தை தாண்டுகிறான்னு பெரியவர்கள் சொல்கிறார்கள். அப்போ எனக்கு ஆத்மாவை உபதேசிக்க வேண்டும். ஆத்மானா ஜீவாத்மா அல்ல, பரமாத்மாவை கேட்கிறார் நாரதர். அப்போது சனத்குமாரர் உபதேசிக்க தொடங்கினார். நாம பெயர்தான் உலகத்தில் உயர்ந்தது அப்படின்னு சொன்னார். அப்படியா, பெயருக்கு ஏற்றம் இருக்கா? பெயரை விட உயர்ந்த தத்துவம் எதான் உண்டா? வாக்கு. பெயர் சொல்லணும்னா ஒரு பேச்சிலிருந்து தானே பெயர் வருகிறது. அப்போ வாக்கு என்பது உயர்ந்ததுன்னு சொன்னார். வாக்கை விட எதான் உயர்ந்தது உண்டா? மனசு. வார்த்தை சொல்லணும்னா மனசு இருந்தால் தானே வார்த்தை சொல்ல முடியும். அப்போ மனது உயர்ந்ததுன்னு சொன்னார். மனதை விட உயர்ந்தது உண்டான்னு நாரதர் கேட்டார். புத்தி. புத்தியாலத்தானே மனசை நாம் இயக்குகிறோம். இதை செய், இதை நினைப்பாய், இதை மறந்துவிடு இப்படின்னு புத்தியை இயக்குகிறோமே, அந்த மனதை இயக்கக்கூடிய புத்தி உயர்ந்ததுன்னு சொன்னார். இப்படி படிப்படியாக வளர்த்துண்டு போய் உடல், எல்லாத்துக்கும் காரணம் உடல் இருந்தால்தானே எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அப்போ உடல் முக்கியம். உடலை விட அன்னம் உயர்ந்தது. அன்னம் இருந்தால்தான் உடல் வரும். அன்னத்துக்கு ஜலம் வேண்டும். ஜலத்துக்கு சூரியன் சந்திரன் முதலான நெருப்பு வேணும். அவர் எடுத்து கொடுத்தா தானே ஜலம் மழையாக பெய்யும். இப்போ சூரியன் உயர்ந்தவர். சூரியனே இருக்கக்கூடியது ஆகாசத்தில் தான் இருக்கிறார். ஆகாசம் உயர்ந்தது. இப்படி ஒவ்வொன்றாக நாரதர் கேள்வி கேட்டார். இதை விட உயர்ந்தது உண்டான்னு கேட்பார். ஆமாம் இது உயர்ந்ததுன்னு சொல்லுவார். இதை விட உயர்ந்தது உண்டான்னு கேட்பார். ஆமாம் உண்டுன்னு சொல்லுவார். இப்படியே படிப்படியாக வளர்த்து சென்று பிராணன் என்று ஒன்றை பற்றி சனத்குமாரர் உபதேசித்தார். உபதேசித்து விட்டு எவன் இந்த பிராணனை அறிகிறானோ சஹா அதிவாதி பவதி. தான் இந்த பிராணன் மிக உயர்ந்த தத்துவம். அந்த தத்துவத்தை அறிந்தபடியால் அதிவாதி, அதாவது தான் அறிந்த பொருளை உயர்ந்து புகழக்கூடியவனாக ஆகிவிடுகிறான். தான் தெரிஞ்சின்றதை மற்ற வாழ்க்கெல்லாம் போய் அது உயர்ந்தது உயர்ந்ததுன்னு சொல்லுவானான். நான் எதை தியானிக்கிறேனோ அது மிக உயர்ந்தது என்று மற்றவர்களிடம் சொல்பவனாக அதிவாதி. அதி என்றால் உயர்த்தி, வாதி பேசக்கூடியவர். தான் அறிந்த பொருளை உயர்த்தி மற்றவர்களிடம் பேசக்கூடியவனாக ஆகிறான் என்று சனத்குமாரர் சொன்னார். இந்த வார்த்தையை இதுவரைக்கும் அவர் சொல்லவே இல்லை. வாக்கு, அதாவது நாம வாக்கு மனசு புத்தி தேகம் ஜல் அன்னம் ஜலம் சூரியன் ஆகாசம் இத்தனை ஏத்துண்டு போனாரோ இல்லையோ, இந்த இடத்தில் எல்லாம் இதை அறிந்தவன் இதை பற்றி புகழ்ந்து பேசுகிறான்னு சொல்லவே இல்லை. பிராணன் என்பதை உபதேசித்து விட்டு அந்த வார்த்தையை சொன்னார். அப்போ நாரதர் என்ன புரிஞ்சின்றார்? இவருக்கு இதோடு உபதேசத்தை முடிக்கிறார். அப்போ பிராணன் என்பதுதான் மிக உயர்ந்த தத்துவம் போல் உள்ளது என்று சரின்னு கைகூப்பிட்டார் நாரதர். அதற்கு மேலே கேள்வி கேட்கலை. அப்போ வாத்தியார் நிறுத்திருக்கணுமோ இல்லையோ, ஐயோ அவர் பதறி போயிட்டார். இதுக்கு மேலே எனக்கு சொல்கிறதுக்கு இருக்கே, இந்த பையன் கேட்கலையே. தானாக சொன்னார், ஏஷத்துவா அதிவதத்தி எஸ் சத்தியேன அதிவதத்தி. நாரதா, பிராணனை விட சத்தியம்னு ஒன்று உண்மையானது இருக்கு. அந்த சத்தியம்தான் பரமாத்மா. அவனை எவன் அறிந்து புகழ்ந்து பேசுகிறானோ அவன்தான் உண்மையாக ஆத்ம ஜானியாக ஆகிறான் என்று தானாக உபதேசித்தார். அதுவரைக்கும் கேள்வி கேட்டு வந்த நாரதர் தப்பான சமயம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சமயம். ஆத்மாதான் பரம்பொருள் நினைச்சா என்னாருது? அப்போ ஆகையால் அந்த இடத்துல அவர் நிறுத்தவே தன்னுடைய கருணையாலே தான் நிறுத்தாமல் அடுத்தபடி சொன்னார். என்ன ஒன்னே ஒன்று எதிர்பார்த்தார்? நாரதர் தவிர்க்காமல் இருக்க வேண்டும். இவர் சொல்ற வரச்சே போரும் தெரிஞ்சுட்டேன், நீ சொல்ல வேண்டான்னு சொல்லலையோ இல்லையோ. ஆகையால் அப்பிரதிஷேதம், விளக்காமை என்பது முக்கியம். கண்ணனும் காட்டியது விளக்காமை இருந்தால் நான் கூறுகிறேன், சனத்குமாரர் காட்டியது விளக்காமை இருந்தால் நான் கூறுகிறேன். அந்த தன்மை இந்த மாடுகளுக்கும் இருந்தது. மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள்னால் ஆச்சாரியர்களைத்தான் இங்கும் சொல்லுகிறார். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப. ஒரு ஆச்சாரியன் உபதேசித்தார்னால் அந்த சிஷ்யன் அந்த ஆச்சாரியரை விட பெரிய மேதாவியாக பெரிய வித்வானாக ஆயிடுவாராம். மாடு பால் கொடுக்கறது, பெற்றுக்கொண்ட பாத்திரம் பொங்கி வழியிறதுன்னு என்ன அர்த்தம்? அந்த பால் கொடுத்தவரை விட யார் பெற்றுக்கொண்டாரோ அவர் இன்னும் உயர்ந்தவராக இருக்கார், 16 அடி பாய்கிறார்னு அர்த்தமே. அதை போலத்தான் ஒரு ஆச்சாரியன் உபதேசித்தால் சிஷ்யர்கள் அவரையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சொல்லுவார்களாம். அப்போ ஆச்சாரியன் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசு. அவர்கள் எதிர்பார்ப்பதென்ன? முதலில் பிரார்த்திக்கணும். ஒரு முறை சிஷ்யன் பிரார்த்திக்க வேண்டும். அதை விட முக்கியமானது, பிரார்த்திக்காமல் சொன்னவர்களும் பலர் உண்டு. இப்போ சீதை ராவணனுக்கு உபதேசித்தால் நீ ராமனை சரணமாக பற்று, அவனோடு விரோதித்தால் உன்னால் உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லி பார்த்தா ராவணன் கேட்கவே இல்லை. விபீஷணன் ராவணனுக்கு சொல்லி பார்த்தான், இப்போதே மைதிலியை கொடுத்து விடு ராமனுக்குன்னு, ராவணன் கேட்கவில்லை. அப்போ கேட்டு உபதேசிப்பவர்கள் சிலர். கேட்காமையே உபதேசிக்கிறது இன்னும் ஒரு உயர்ந்த விஷயம்.
தாய்க்கும் மகர்க்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தார்க்குமே இது இருப்பது என்று தெரிவிக்கிறார். தாய்னா சீதை, மகன் என்றால் பிரஹ்லாதன். பிரஹ்லாதன் ஹிரண்யகசிப்புவுக்கு உபதேசம் செய்தார், நாராயணன்தான் பரம்பொருள், ஏன் அவரை விரோதிக்கிறீர், வேண்டாம்னு சொல்லி பார்த்தார். அவன் கேட்கவே இல்லை, எனக்கு உபதேசிப்பாயின்னு கேட்கல. ராவணனும் உபதேசிப்பாயின்னு கேட்கவில்லை, விபீஷணன் உபதேசித்தார், நம்மாழ்வார் உபதேசித்தார், யாரும் கேட்கல. நீர் சொல்ல வேண்டும் நம்ம யாரான்னு கேட்டோமா? தானால் சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்லுவன் கேள்மினோ. நான் சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும், காதை பொத்திக்காம இருந்தா சரி, ஆகிலும் சொல்லுவன். சொன்னால் விரோதம் இது, ஆகிலும் சொல்லுவன். நாங்க இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டோம், கேள்மினோ, காது கொடுத்தா போர், காதை மூடிக்காம இருந்திருந்தா நான் சொல்லுகிறேன்னு ஆழ்வார் சொன்னார். அப்ப கேட்டு உபதேசிப்பவர்களும் உண்டு, கேட்காமல் உபதேசிப்பவர்களும் உண்டு. ஆனால் அனைவரும் எதிர்பார்ப்பது விலக்காமல் இருக்க வேண்டும். அப்ரதிஷேதம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. அந்த அப்ரதிஷேதம் இந்த மாடுகளிடம் இருக்கவே தான் பகவான் இதர்களுக்கு பின்னாலே சென்றான். மனிதர்களாக இருந்தால் கூட போரும் நான் பார்த்துக்கிறேனேன்னு யாருக்குமே தோன்றும். வேடிக்கையாக சொல்வது, கண்ணனுக்கு சிறு பெண்களைத்தான் பிடிக்கும், ஆண்களையும் பிடிக்காது, வயதான பெண்களையும் பிடிக்காது, சிறுமியரைத்தான் பிடிக்கும் என்று சொல்வார்கள். நமக்கென்னமோ கேட்டால் ஒரு மாதிரி கொஞ்சம் நெளியராப்பில் இருக்கும். அதுக்கு தத்துவம் என்னன்னால், சிறு பெண்கள் தான் கண்ணனே நம்மை ரட்சிப்பார்ங்கிற நம்பிக்கையோடு இருப்பார்கள். ஆண்களாக இருந்தால் நானே என்னை ரட்சித்துக் கொள்வேன் தோணிடும். வயதான பெண்களாக இருந்தால் கல்யாணம் ஆயிருக்கும், என்னுடைய கணவர் ரட்சிப்பார்னு நினைத்து விடுவார்கள். அப்ப கண்ணனே கதின்னு இருப்பவர்கள் இளம் பெண்கள் தானே, அதனாலே அவர்களை விரும்புவான் என்று தெரிவித்தார். அப்ப அவருக்கு வேண்டியது தான் தான் காப்பாளன் என்கிற நம்பிக்கை இருக்கணும். தான் காக்க வரும்போது தடுக்காமல் இருக்க வேண்டும். சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீ வச்சன பூஷணம் என்று ஒரு கிரந்தத்தை இயற்றியுள்ளார். ஆர் வதனபூடனத்தின் ஆழ்பொருளெல்லாம் அறிவார், ஆறது சொல் நேரில் அனுட்டிப்பார், ஒருவர் உண்டாகில் அத்தனகான் உள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது என்று மணவாள மாமனிகள் தெரிவிக்கிறார். யாரால கத்துக்க முடியும்? வச்சனபூஷணத்தின் இல்ல தத்துவங்களை அர்த்தங்களை கற்றுக்கொள்வதே மிகவும் துர்லபம். அதன்படி நடப்பதென்பது ஓரொருவர் உண்டாகில், உலகத்துல ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தால் பெரிய விஷயம்னு தெரிவிக்கிறார். அதில் தெரிவிக்கிறார், பலத்துக்கு ஆத்ம ஜானமும் அப்ரதிஷேதமுமே வேண்டுவது என்று ஒரு சூத்திரம். நான் பலம் பெற வேண்டும், முக்தி அடைய வேண்டும் என்றால் நான் கர்மயோகம் பண்ண வேண்டாம், ஞான யோகம் பண்ண வேண்டாம், பக்தி யோகம் பண்ண வேண்டாம், சரணாகதி பண்ணணும். ஆனால் சரணாகதி என்பது உபாயம் அல்ல, பகவான் தான் உபாயம், அவர் அவருடைய கருணையாலே கொடுக்க போகிறார். அப்போ என்கிட்ட எதுவுமே வேண்டாமா? நான் எதுவும் பண்ண வேண்டாமானா ரெண்டு இருக்கணும், ஆத்ம ஜானம்னு ஒன்று, அப்ரதிஷேதம்னு ஒன்று. ஆத்ம ஜானம் என்றால் நான் பகவானுக்கு அடிமை, அவர்தான் என்னை காக்க வேண்டும் என்கிற எண்ணம் வேண்டும். இது வந்துவிட்டால் அவர் காக்க வரும்போது அவரை தடுக்காமல் இருக்க வேண்டும். ஆத்ம ஜானம் ஒன்று, அப்ரதிஷேதம் விலக்காமை என்பது ஒன்று. இதற்கு மேல் அவர் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அத்வேஷம் க்ஷாம்யஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்ராத் என்று கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார். இந்த ஆத்மாக்கள் எத்தனையோ பாபங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஒரு க்ஷணத்தில் நாம் செய்த பாபத்தை போக்குவதற்கு பல பிறவிகள் கூட ஆகலாம். யத் பிரம்ம கல்ப நியூத அனுபவேப்யநாஷ்யம் தத் கில்பிஷம் சம் சிருஜதி ஜந்துரிஹ க்ஷணார்த்தே. ஒரு சிறு பொழுதில் நாம் செய்யக்கூடிய ஒரு தவறானது ஆயிரம் பிறவிகள் எடுத்தால் கூட கழித்து முடிக்க முடியாத அளவுக்கு பெரிய தப்பாக இருக்கலாம். அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும் பகவான் எப்ப மன்னிக்கிறார் தெரியுமா? க்ஷாம்யஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்ராத். அபிசந்தினா ஒரு ஈடுபாடு, அந்த பாபச்செயலை செய்வதில் இருக்கும் ஈடுபாடு போக்கிவிட்டால் போரும், அந்த ஈடுபாடு நிறுத்திவிட்டால் அப்போதே பகவான் அனைத்தையும் மன்னிக்கிறார். அவர்கிட்ட வந்து விழணும், கெஞ்சணும், கதறணும், பத்து பாட்டு சொல்லணும், எதையும் எதிர்பார்ப்பதில்லை. அத்வேஷம் அப்ரதிஷேதம் விலக்காம இருந்தால் பகவான் தான் அனுகிரகிக்கிறார். அந்த விலக்காம இருந்தபடியால் தான் கோவிந்தன் கோபாலன் என்று மாடுகளுக்கு பின்னாலேயே ஓடிக்கொண்டிருந்தார். திவத்திலும் பசு நிறை மெய்ப்பு உவத்தி என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். திவம் திவம்னா நித்திய விபூதியான ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பதை விட பசு நிறை மெய்ப்பு உவத்தி, இந்த மாடுகளுக்கு பின்னாடி போயிட்டு அவற்றை ரட்சிப்பதுதான் பகவானுக்கு பிடிக்குமா? அதுவும் சின்ன பசுமாடுகளாக இருந்தால், கன்று குட்டிகளாக இருந்தால் கன்று மேய்த்து இனிது உகந்த காளாய், உகந்துன்னு கூட சொல்லலை, இனிதுகந்து
மாடுகளுக்கு பின்னாடி போகிறதே ரொம்ப பிடிக்கும். நித்திய விபூதியில் இருக்கிறத விட மாடுகளுக்கு பின்னால் போவது கண்ணனுக்கு பிடிக்கும். அதிலும் சிறு கன்று குட்டிகளாக இருந்தால் இன்னும் கன்று மேய்த்து இனிது உகந்த காளாய் என்று தெரிவிக்கிறார். அப்படி இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி கண்ணன் சின்ன கண்ணுக்குட்டிக்கெல்லாம் தீர்த்தம் சாப்பிட்றதுக்கு சொல்லிக் கொடுப்பாராம். அதுக்கு யார் சொல்லிக் கொடுக்கறது? நேராக போய் அந்த ஒரு நதிக்கு அழைத்து கொண்டு சென்று தன்னுடைய கைகளை பின்னால் கட்டி கொண்டு இப்படி குனிஞ்சு நாக்கால நக்கி நக்கி சாப்பிடுவாராம். அதை பார்த்துட்டு அந்த கண்ணுக்குட்டியும் சாப்பிடுவான். இட்டமான பசுக்களை இனிது மறுத்து நீரூட்டி என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்போ கோவிந்தன் என்றால் ரெண்டு பொருள். காம் விந்ததி இதி கோவிந்தகா. காம்னா கா, கோ என்று இந்த உலகத்துக்கும் பெயர் உண்டு. பூமியை அடைகிறான் என்றும் பெயர் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். மாடுகளை அடைகிறான் என்றும் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். கோபாலன் மாடுகளை ரட்சிப்பவன் என்று பொருள். அப்போ அந்த மாடுகளோடு பகவான் அவர்களுக்காகத்தான் பிருந்தாவனத்தையே உருவாக்கினார். ஏன்? அப்பிரதிஷேதம். தான் உருவாக்கி இங்கு மேய வர வேண்டும்னு சொல்றச்சே தடுக்கவில்லை. தான் பின்னால் ஓடி வரும்போது தடுக்கவில்லை. தான் தடவி கொடுக்கும் போது தடுக்கவில்லை. பால் கறந்தால் தடுக்கவில்லை. அது ஒன்று மட்டும் போதும் அவர் நமக்கு காரியம் செய்கிறார். இப்போ நாமும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்ம ஞானம் வேண்டும். பகவான் தான் ரக்ஷகன், நாம் அவனுக்கு தொண்டன்கிற புத்தி இருக்கணும். அடுத்தது அப்பிரதிஷேதம், அவர் வரும்போது அவரை தடுக்காமல் நான் இருக்க வேண்டும். இது ரெண்டும் இருந்தால் போதுமானது. அந்த மாடுகளோடு என்னென்ன அனுபவங்களை அடைந்தார் என்று பார்க்கலாம். முதலிலே ஒரு ஆச்சரியமான சரித்திரம். கீழே அவர் உலுக்கலத்திலே கட்டுப்பட்டார், உரலோடு கட்டுப்பட்டார் என்பது வரை நேற்றைய தினம் பார்த்தோம். அந்த உரலோடு சேர்ந்து தான் தவழ்ந்து சென்றார். ரெண்டு மருத மரங்கள் இருந்தன. அதற்குள் நடுவில் சென்று அந்த யமலார்ஜுனர்களை கீழே விழவைத்து அவர்களுக்கும் முக்தியை கொடுத்தார். அதற்கு மேலே நந்தகோபாலன் வந்தார். அப்போதுதான் வந்து குழந்தைகளமோ உரலு கட்டியிருக்கு, தவழ்ந்துட்டு உரலையும் இழுத்துண்டு போகிறதுன்னு பார்த்த உடனே சிரித்து கொண்டு அவிழ்த்து விட்டார். கண்ணா, வாசலில் நாகல் பழக்காரி வந்திருக்கிறாள். அவளிடம் சென்று நாகப்பழத்தை வாங்கி நீ உண்ணலாம் என்று சொல்ல கண்ணனுக்கு ஆனந்தம். பழக்காரி வந்திருக்கான். உடனே நேர குடுகுடுன்னு உள்ளே ஓடின. பெரிய வீடு, ஒரு 8-10 கட்டு வீடு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உள்ளே போய் தன்னுடைய தானியங்களை இப்படி எடுத்துட்டு, அரிசியை தான் கொடுக்கணுமே பழக்காரிக்கு, அதை அரிசியோ தானியமோ எதையோ கொடுத்து வாங்க வேண்டும். இப்படி கை முழுக்க எடுத்துட்டார் தானியத்தை. வாசல் வரைக்கும் ஓடி வந்தாரா, அதுக்குள்ளே கையில் இருந்த அரிசியெல்லாம் கீழே கொட்டி போச்சு. எதுவுமே இல்லை. கடைசியில் போனால் இத்துணூண்டு அரிசி இருக்குது. அதை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தா. கிரீணீஹி போஃப் பலானீதி ஸ்ருத்வா சத்வரமுச்சதா பலார்த்தி தானியம் ஆதாய யயௌ சர்வபலப்பிரதா. ஆச்சரியமாக சொல்கிறார், பலார்த்தி சர்வபலப்பிரதா. பலம்னால் பழம்னு ஒரு பொருள் உண்டு. பலம் என்றால் நாம் ஆசைப்படக்கூடிய எது வேணாலும், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் பலன்கள்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஒரு செயல் செய்தால் கிடைக்கக்கூடிய பலன் பயன்னு சொல்கிறோமே. இப்போ பலார்த்தி சர்வபலப்பிரதா, இவர் யாருன்னால் உலகத்தில் அனைவரும் ஆசைப்பட்ட அனைத்து பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் இவர். இப்போ என்ன பண்ணுறார், பழம் வாங்கிறதுக்காக தான் ஓடுகிறார். சர்வ பலப்பிரதா பலார்த்தி. சுக்ரீவனிடத்திலே தான் ஹனுமானிடத்தில் லக்ஷ்மணன் பேசி கொண்டிருந்தான். ராமன் யார், எதற்காக இங்கு வந்தோம் என்று சொல்லும்போது லோகநாத புராபூத்வா சுக்ரீவம் நாதமிச்சதி. இந்த ராமன் தான் உலகுக்கே நாதனாக நேற்று வரை இருந்தார். இப்போது சுக்ரீவனை நாதனாக ஆசைப்பட்டு வந்தார். இதுவரைக்கும் லோகநாதன், இப்போது நாதன் இல்லை. அப்போ சுக்ரீவன் நாதனாக இருப்பானான்னு ஆசைப்பட்டு வந்தாராம். அதே போல சர்வ பலப்பிரதா, உலகத்தில் எந்தெந்த ஜீவாத்மா என்னென்ன ஆசைப்பட்டு கர்மங்களை செய்தாலும் அதை உள்ளேயே இருந்து அறிந்து கொண்டு கொடுக்கக்கூடியவர் பகவான். ஆனால் இப்போ தனக்கு நாவல் பழம் வேண்டும்னு ஓடினார். தானியங்கள் எல்லாம் கீழே கொட்டிவிட்டன. பல விக்ரயணி தஸ்ய சுத தானியம் கரத்வயம். கையிலிருந்து எல்லா தானியங்களும் கீழே கொட்டி போச்சு. அவள் போகிறச்சே வெறும் கை, கொஞ்சோண்டு தானியம் தான் இருக்குது. அவள் அந்த கையை பார்த்தா, சரி உள்ளே போட்டுடுன்னு சொன்னான். போட்டுட்டார். நாவல் பழத்தை வாங்கிட்டார். நன்னா நிறைய நாவல் பழம் கொடுத்தா. சரி இப்போ தானியம் போகாதே என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். முக்தி கொடுன்னு கேட்டாவ. முக்தி கொடுக்கணுமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, தானியம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா போய் எடுத்துன்னு வரேன்னு சொன்னால், அவர் கையை போடும்போது சங்கம் சக்கரம் பிடிச்சிருந்த அந்த தடம் இருந்துதான். அந்த தடத்தோடு இப்படி சேர்த்து போட்டாரா, அதை பார்த்த உடனே பரம்பொருள்னு அந்த நாவல் பழம் விற்பவள் தெரிந்து கொண்டாள். அப்போ அதை பார்த்து விட்டு எனக்கு முக்தி கொடு, நாவல் பழம் கொடுக்குறேன்னு கேட்டாளாம். இப்படி யாரும் என்கிட்ட இது வரைக்கும் வாங்கினதில்லை. கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் பண்ணவாளுக்கு முக்தி கொடுத்துருக்கேன், நாவல் பழத்துக்கு இப்போதான் முதன்முறை முக்தி கொடுக்கிறேன் என்று சொல்லி கண்ணன் கொடுத்தாராம். அப்போ எப்பேற்பட்ட சாதாரணமான இருந்தவர்களாக இருந்தாலும்
பகவானை அறிந்து கொண்டு முக்தி பெறலாம். ஒரு தயிர்பானை ததி பாண்டத்துக்கு கொடுத்தான், அவன் ஓடி வந்தார். அப்போது ஒருவர் ஒரு பானையை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தார், யாரோ கண்ணனை துரத்திண்டு வந்தார். அந்த பானைக்குள்ளே இவரை வச்சு ஒளிச்சு வைக்கணும்னு கண்ணன் கேட்டார், அவரும் ஒத்துக்கொண்டார். அந்த பானை ஒளிந்து கொண்டவுடன் அவர்கள் துரத்தி வந்தவர்கள் சென்று விட்டார்கள். பானையிலிருந்து வெளியில் வந்தார், என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு முக்தி கொடுன்னு அவன் கேட்டான், சரி கொடுத்தேன்னுட்டார். அடுத்து கேட்டான், இந்த பானைக்கும் முக்தி கொடுன்னான். பானையெல்லாம் முக்தி அடைய முடியாது. பானை என்றால் அந்த பானைக்குள்ளே ஒரு ஜீவாத்மா இருக்காரோ இல்லையோ, அவருக்கும் முக்தி கொடுக்கணுமா கேட்டான். பகவான் அந்த பானைக்கும் முக்தி கொடுத்து விட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எதுவாக இருந்தாலும் அவர் ஆசைப்பட்டால் முக்தி கொடுத்து விடலாம். இந்த நாவல் பழம் விற்பவளும் அதே போல் கேட்டால் பகவான் முக்தியே கொடுத்து விட்டார். இதே போலத்தான் நம்பிள்ளை என்று ஒரு ஆச்சாரியர் இருந்தார். பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர், நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை. அந்த நம்பிள்ளையுடைய வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும். அங்கே ரொம்ப சிஷ்யர்கள் வந்து தாங்கள் உபதேசம் கேட்டு செல்வதற்கு வாகாக இல்லை. அதற்கு அருகிலே ஒரு வயசான மூதாட்டி ஒருத்தி ஒரு சின்ன இடம் வைத்திருந்தாள். அவருடைய சிஷ்யர்களெல்லாம் அந்த மூதாட்டியினிடம் பலமுறை கேட்டு பார்த்தார்கள், இந்த இடத்த கொடுத்தா நாங்கள் 10 பேர் உட்கார்ந்து ஆச்சாரியன் காலக்ஷேபம் சொன்னால் இடம் இல்லை அமருவதற்கு, இந்த இடத்தை கொடுத்தால் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம், நீ உனக்கெனோ பிள்ளைகள் யாரும் இல்லை, அப்போ இடத்தை வைத்து என்ன செய்ய போகிறாய், கொடுத்து விடு என்று சிஷ்யர்கள் பிரார்த்தித்தார்கள். ஸ்ரீரங்கத்தில் இடம்னா உங்களுக்கு சும்மா இருக்கா, அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டா. நம்பிள்ளையிடம் சென்று சொன்னார்கள். நம்பிள்ளையே வந்து இந்த இடம் வேண்டும், எனக்காக கேட்கவில்லை, சிஷ்யர்கள் அமர்வதற்கு கூட இடம் இல்லை, அப்போ நான் சொல்வதை கேட்பதற்கு ஒரு இடம் வேண்டுமே, அதற்காக கொடுன்னு சொன்னாள். அவள், சரி கொடுக்கிறேன், ஆனால் எனக்கு வேற ஒரு இடத்த கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோங்க. பொதுவாக நம்ம ஒரு இடம் வேணும்னால் இதே மதிப்பு உடைய வேற ஒரு இடம் அதை வாங்கி அதை அவளுக்கு கொடுத்துட்டு இந்த இடத்த மாற்றி வாங்கிக்கலாமோ இல்லையோ, அதை போல் எனக்கு ஒரு இடம் வேணும்னு சொன்னால், சரி என்கிட்ட இடம் இல்லை என்ன வேணும்னு கேட்டா, வைகுந்தத்தில் ஒரு சின்ன இடம் கொடுன்னு அவள் கேட்டா. எனக்கு அந்த சக்தியெல்லாம் கிடையாதுன்னு சொன்னால், இல்லை நீர் எழுதி கொடுத்தால் பிரம்மருமாள் கொடுப்பார்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீர் எழுதி கொடும்னு சொல்ல, அவரும் ஓலை எடுத்து இந்த நாள் இந்த தேதி கரிகன்னிதாசன், நம்பிள்ளைக்கு கலிகன்னிதாசர்னு பெயர், கலிகன்னிதாசனான நான் இந்த மூதாட்டிக்கு வைகுந்தத்திலே இந்த ஒரு கோல் துறை ஒரு சின்ன பூமியை கிரயம் செய்து விட்டேன், அந்த கிரயத்துக்கான பணத்தை செலுத்தி பகவான் இதை பூர்த்தி செய்ய வேண்டியது என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாராம். சில நாட்களிலேயே அவள் முக்தி அடைந்து விட்டாள். அப்படி ஒரு இடத்துக்காக முக்தி வாங்கினவள் உண்டு, வெறும தயிர் வித்து முக்தி வாங்கினவள் உண்டு, இவள் நாவல் பழம் கொடுத்து முக்தி வாங்கிவிட்டாள். அப்படி பகவான் எளியவன். எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் பகவானை அறிந்து கொள்ளாமல் போகலாம், எளியவர்களாக இருந்தாலும் அவரை அறிந்து கொள்ளலாம். யாரும் ஓர் நிலைமையனென அறிவறிய எம்பெருமான், யாரும் ஓர் நிலைமையனென அறிவெளிய எம்பெருமான் ஆழ்வார் பாடுறார். யாராக இருந்தாலும் பகவான் இப்படிப்பட்டவன், ஓர் நிலைமையன், இதுதான் பகவானுடைய தன்மை என்று நிர்ணயித்து சொல்லவே முடியாது. யாரும் ஓர் நிலைமையனென அறிவு அறிய எம்பெருமான், அவ்வளவு சுலபமாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாரும் ஓர் நிலைமையனென அறிவெளிய எம்பெருமான், எவ்வளவு சாதாரணமானவனாக இருந்தாலும் இவர்தான் பகவான் என்று புரிந்து கொண்டு விடலாம். இதை எப்படி சொல்லணும்னால், யாரும் ஓர் நிலைமையன அறிவறிய எம்பெருமான், யாரும் ஓர் நிலைமையன அறிவெளிய எம்பெருமான்னு சொல்லக்கூடாது. சேவாகாலம் பண்ணுறதுனா இப்படி தானே சொல்லுவா. எப்படி சொல்லணும்னால், யாரும் ஓர் நிலைமையன அறிவறிய எம்பெருமான், யாரும் ஓர் நிலைமையன அறிவெளிய எம்பெருமான், எவ்வளவு பிரம்மாவாகவே இருந்தாலும் அவனை தெரிந்து கொள்ளாமலே போகலாம். ஒரு நாவல் பழக்காரி தயிர் விற்பவளாக இருந்தாலும் அவனை அறிந்து கொண்டு முக்தி அடையலாம். எதுவுமே சொல்ல முடியாது. பெண்ணுலாம் சடையினானும் பிரமனும் உன்னை காண்பான், எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப, விண்ணுலார் வியப்ப வந்த ஆனைக்கண் அருளையிந்த கண்ணரா, உன்னையன்னோ களைகனா கருதுமாறே. சிவபெருமானும் பிரம்மாவும் எத்தனை நாளாக தபஸ் பண்ணிட்டு இருக்கா, உன்னை காண்பான், உன்னை காண்பதற்காக செய்கிறார்கள் அனைவரும் வெள்கி நிற்ப, அவர்களெல்லாம் தாங்கள் வெட்கப்பட்டு நிற்கும்படிக்கு விண்ணுளார் வியப்ப வந்து. நித்தியசூரிகளுக்கே ஆச்சரியம், இப்படி பகவான் ஓடுகிறாரா என்று. ஆனைக்கு அன்று அருளையீந்த கண்ணரா, ஒரு கஜேந்திரன் அழைத்தான் உடனே ஓடி வந்தாயே, இது என்ன நேர்மை, எப்பேற்பட்டவர்கள் காண முடியவில்லை காண முடியவில்லைன்னு சொல்கிறார்கள், ஆனால் ஒரு கஜேந்திரனுக்கு காட்சி கொடுத்தாய், ஆனைக்கண் அருளையீந்த கண்ணரா, உன்னையன்னோ களைகனா கருதுமாறே, என் துக்கங்களை போப்பதற்கு உன்னை தவிர வேறு ஆள் கிடையாது என்று புரிந்து கொண்டேன்னு தொண்டடிப்புடியாழ்வார் பாடுகிறார்.
சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.